ஸோ எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். நான் தான் டிடி. ஸோ இந்த வீடு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெங்களூர்ல ரொம்பவே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் நாயுடு ஹோட்டல், அதை பற்றின மார்க்கெட்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 54 இயர்ஸ் வந்துட்டு இவங்க பெங்களூர்ல வந்து ஹோட்டல் நடத்திட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதாவது வந்துட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அந்த கடையில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இன்னைக்கு போயிட்டு அங்கே நம்ம பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அதை ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்படியே வந்துட்டு அந்த ஹோட்டலை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அவங்ககிட்ட அப்படியே போயிட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடுக்குள்ளே போகலாம் காய்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, வேற லெவல் ஃப்ரெண்டு புனித் எல் ஆச்சார். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு வந்துட்டு நாயுடு ஹோட்டலில் சாப்பிட போகிறோம். புனித் வந்துட்டு பிரியாணினா முக்கியமாக மட்டன் பிரியாணினா ரொம்ப 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 பிடிக்கும். சரி வா இன்னைக்கு போயிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் புனித்தும் கிளம்பிட்டோம். ஸோ ஓகே கைஸ் வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நாயுடு ஹோட்டல், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் பெங்களூர்லேயே. ஸோ இந்த ஹோட்டல் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷலு, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் சார், என்ன சார் தெரிஞ்சுங்களா? ஸோ உதயகுமார், உதயகுமார். ஸோ இவர் பேர் வந்துட்டு உதயகுமார். ஸோ இந்த ஹோட்டல் என்னென்ன ஸ்பெஷலு, மசாலாலாம் எப்படி தயாரிக்கிறாங்க? ஸோ ஏன் ஃபேமஸ் சார் இந்த ஹோட்டல்? பிள்ளைக்கு கால் சூப்பு, தோசை, பிரியாணி, மட்டன் குருமா, சிக்கன் குருமா, எல்லாமே மட்டன் லேபர். ஸோ மத்தியானம் ஊட்ட இது சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை. ஸோ சார் மசாலா எங்கே தயாரிச்சுருக்காரு சார்? நாங்கள் ஒன் ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து மசாலா இங்கே தயாரிக்கிறாங்க, அதுதான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ யா வருஷம் ஓப்பன் ஆயிடுச்சு? 1969. ஸோ இந்த ஹோட்டல் வந்துட்டு 1969 பெங்களூரில் வந்துட்டு இருக்குது. ஸோ டோட்டலி 54 இயர்ஸ் கிட்டத்தட்ட 54 இயர்ஸ் வந்து பெங்களூர் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ யார் யார் வந்துட்டு இந்த ஹோட்டலை நடத்திட்டு இருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஓப்பன் நானும். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க தாத்தா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க அப்பா அடுத்திக்கும் அண்ணன் தம்பி பிரதர்ஸ் வந்துட்டு இந்த ஹோட்டலை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஓகே சார், இந்த ஷார்ட் இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்டர்வியூ பண்ணிட்டு டைம் போட்டுருக்கேன் இந்த பிஸி ஸ்கெட்யூலில். ஓகே சார். ஸோ கைஸ் கைஸ் சார் மறக்காமல் வந்துட்டு இந்த நாயுடு ஹோட்டலுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துட்டோம்னா முக்கியமாக பெங்களூருக்கு வந்தால் தான். ஸோ இந்த பிரியாணி கடை வந்துட்டு என்னென்னக்கெல்லாம் லீவு கேட்கலாம் சார்? யாருக்கு சனிவார அப்புறம் ஸோ ஒன்லி சாட்டர்டே ஒன்லி லீவு, மற்ற நாள் ஃபுல் லீவ். ஃபுல் கால் சுட்டு பிரியாணி எல்லா ஐட்டம்ஸும் ஒரே ஐட்டம்ஸும் மிஸ் ஆகாமல் எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். மட்டனும் ரைஸ்ஸு ஒட்டே பேசுகிறேன். ஒன்று ரைஸ்ஸும் பட்டர் ஃப்ளேவர் பேசுகிறேன். ஸோ
மட்டத்துக்கு சாஃப்ட்வேர் இருக்கு இது டச் பண்ணலாம் இருக்கீங்க ನಮಸ್ಕಾರ, ನನ್ನ ಹೆಸರು ಪುನೀತ್ ಅಂತ. ಇವತ್ತು ದಿನೇಶ್ ಅವರು ನೊಮ್ಯಾಡ್ಸ್ ಡಿ ಡಿ ಅಂತ ಚಾನಲ್ ಶುರು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಫುಡ್ ಬ್ಲಾಗ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಇದರಲ್ಲಿ. ಸೊ ಇವತ್ತು ನಾವು ನಾಯ್ಡು ಹೋಟ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಇದು ಇದೊಂದು ಆಲ್ಮೋಸ್ಟ್ 53-54 ಇಯರ್ಸಿಂದ ಇರೋ ಅಂದ ತುಂಬ ಹಳೆಯ ಹೋಟ್ಲು. ಇಲ್ಲಿ ಆ್ಯಕ್ಚುಲಿ ನಮ್ಮ ತಂದೆಯವ್ರಿಗೆ ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ತಂದೆಯವರು ಅವರು ಬೆಂಗಳೂರು ಬಂದಾಗ ಫಸ್ಟು ಇಲ್ಲೇ ಊಟ ಮಾಡ್ತಿದ್ದು. ಸೊ ನಮ್ಮ ತಂದೆ ಇಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಬಂದರು. ಸೊ ನಾನೇನು ಮಾಡಿದೆ, ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ನೆಲ್ಲ ಮತ್ತು ನಮ್ಮ ಮನೆಯವ್ರನ್ನ ಎಲ್ಲರನ್ನೂ ಕರ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತೀವಿ. ಇದೊಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ರೆಸ್ಟೋರೆಂಟು. ನಾನ್ ವೆಜ್ಜು ಅಂದಾಕ್ಷಣ ನಿಮಗೆ ಬರೀ ಏನು ಗಂಡಸರು ಮಾತ್ರ ಬರ್ತಾರೆ ಅಥವಾ ನಿಕ್ಕರ್ಸ್ ತೊಗೊಬರ್ತಾರೆ ಅಂತ ಏನಿಲ್ಲ. ಸೊ ಈ ಹೋಟ್ಲಲ್ಲಿ ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಕೂತ್ಕೊಂಡು ತಿನ್ಬೋದು. ಇಲ್ಲಿ ಮೇನ್ ಏನಂದರೆ ಆ್ಯಕ್ಚುಲಿ ಮುಂಚೆ ಹಳೆಯದು ನಾವು ಮುಂಚೆಯಿಂದ ಲೆಕ್ಕ ಮಾಡಿದ್ರೆ ಫೈರ್ ಊಟ ಮಾಡ್ತಿದ್ವಿ. ಇವರು ಗ್ಯಾಸಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ಏನು ಕಟ್ಟಿಗೆಲೆ ಅಡುಗೆಗಳು ಮಾಡ್ತಿದ್ವಿ, ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಟ್ಟಿಗೆಲೆ ಮಾಡ್ಕೊಂಡು. ಸೊ ಇಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಹೊಗೆ ಬರುತ್ತೆ, ಸಮಸ್ಯೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಆ ಒಂದು ಕಾರಣದಿಂದ ಮಾತ್ರ ಇವರು ಇವಾಗ ಗ್ಯಾಸಿಗೆ ಶಿಫ್ಟ್ ಆಗಿರೋದು. ಆ್ಯಕ್ಚುಲಿ ಮುಂಚೆಯಿಂದನೂ ಅವರು ಕಟ್ಟಿಗೆಯಿಂದ ಮಾಡ್ತಿದ್ದು. ತುಂಬ ಹಳೆ ಹೋಟ್ಲ್, ಇವಾಗ ಸೂಪರ್ ಏನು ರಿನೋವೇಷನ್ ಆಗಿದೆ. ನನ್ನ ಫೇವ್ರೆಟ್ ಹೋಟ್ಲ್ ಇದು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ, ಬೆಂಗಳೂರು ಅಂತ ಅಲ್ಲ, ಬೆಂಗಳೂರು ಕರ್ನಾಟಕ ಓಲ್ಡ್ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ನನ್ನ ಫೇವ್ರೆಟ್ ಹೋಟ್ಲ್ ಆದರೆ ನಾಡು ಹೋಟ್ಲು. ನಾನು ಯಾವತ್ತೇ ಬಂದ್ರು ಯಾಕಂದರೆ ನಮ್ಗೆ ಇವ್ರಿಗೂ ಪರಿಚಯ ಇರೋ ನಾವು ಅಂದರೆ ನಾನು ಬಂದರೆ ಫಸ್ಟ್ ಪ್ರಿಫರೆನ್ಸ್ ಫಸ್ಟ್ ರ್ಯಾಂಕ್ ಕೊಟ್ಟರೆ ನಾಡು ಹೋಟ್ಲ್ ಕೊಡೋದು. ಯಾಕಂದರೆ ಮೇನ್ ಇಲ್ಲಿ ಅವರು ಮಸಾಲ ಹಾಕ್ತಾರಲ್ಲ, ಸೊ ಮಸಾಲನ ಅವ್ರು ಆಚೆ ಕಡೆ ಕೆಲವೊಂದು ಹೋಟ್ಲ್ಗಳಲ್ಲಿ ಮಸಾಲೆಗಳನ್ನ ಪುಡಿಗಳಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಇಲ್ಲ ಹಂಗಲ್ಲ, ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೂ ಸಪ್ರೇಟ್ ಸಪ್ರೇಟ್ ಮಸಾಲ ಮಾಡ್ಕೋತಾರೆ. ನಿಮಗೆ ನೀವು ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಮಟನ್ ಫ್ರೈ ಡಿಫ್ರೆಂಟ್ ಟೇಸ್ಟ್ ಇರುತ್ತೆ, ಚಿಕನ್ ಫ್ರೈ ಡಿಫ್ರೆಂಟ್ ಟೇಸ್ಟ್ ಇರುತ್ತೆ. ನಿಮಗೆ ಆ ಫ್ಲೇವರ್ ತುಂಬ, ನಾನು ಆ್ಯಕ್ಚುಲಿ ದಿನೇಶ್ ಒಂದು ಹೇಳ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಕೈ ತೊಳೆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಫ್ಲೇವರ್ದು ಹಂಗೆ ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಸ್ಮೆಲ್ ಸಕ್ಕತ್ತಾಗಿರುತ್ತೆ ಅಂತ. ಅದು ಖಂಡಿತ ನಿಜ ಅದು. ಬಟ್ ನಾಯ್ಡು ಹೋಟ್ಲು ಫ್ಯಾಮಿಲಿ ಹೋಟ್ಲ್ ಇದು. ಎಲ್ಲರೂ ಮನೇಲಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಕ್ಕಳು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಬಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಆರಾಮಾಗಿ ಒಂದು ಮಟನ್ ಚಿಕನ್ ಡಿಶಸ್ನ ಆರಾಮಾಗಿ ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಸೊ ಎಲ್ಲರೂ ನಾಯ್ಡು ಹೋಟ್ಲಿಗೆ ಬನ್ನಿ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಲೈಕ್ ಮಾಡಿ, ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ. ನಿಮಗೆ ಪ್ರತಿಯೊಂದು ಇವಾಗಿನ ವಿಡಿಯೋ ವಿಷಯ ಹಿಂಗಿರುತ್ತೆ, ನಿಮ್ಮ ಕಮೆಂಟ್ಸ್ ಖಂಡಿತ ಮುಖ್ಯ. ಬೆಲ್ ಐಕಾನ್ ಪ್ರೆಸ್ ಮಾಡಿ, ನೋಟಿಫಿಕೇಷನ್ ಬರುತ್ತೆ. ನೋಟಿಫಿಕೇಷನ್ ಕಾಯ್ತಾ ಇರಿ. ಯು ಆರ್ ವಾಚಿಂಗ್ ನೊಮ್ಯಾಡ್ಸ್ ಡಿ ಡಿ.